ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சின்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தலைவருக்கு பிறந்தநாள், ஸோ ஹாப்பி பிறந்தநாள் தலை. சின்னைக்கு அவர் பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான கதைகள் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கதைகள்லாம் எதிலிருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், சனாதன தர்மன்னே வருது, ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் மகாபாரதத்துலேயும் தான் இந்த கதைகள் எல்லாமே இருக்குது. அதாவது கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து வெளிப்புறமாக பயங்கர ஜாலியாக இருந்தார், பெண்களோடு ஆடிப்பாடி சந்தோஷமாக அப்படி வந்து அவருடைய காலம் கழிஞ்சுது. பணக்கார வீட்டு பையன், ராஜா பையன், ஸோ அவருக்கு என்னங்க ஜாலியாக இருந்தார், வாழ்ந்தால் கிருஷ்ணர் மாதிரி வாழணும்னு எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த வெளிப்புற தோற்றம் உண்மையாலுமே கிருஷ்ணர் கிடையாது. அவருங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் இருக்கும்ல, அதுதான் உண்மையாலுமே கிருஷ்ணருக்கு உண்டான இலக்கணம். அதை எடுத்துக்காட்டாக சொல்லி மனிதர்களான நம்மளும் அந்த மனோபாவத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாமே சொல்லப்பட்டது. அப்படி ஒரு கதை தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடியவருக்கு அடியவரான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கதை. இறைவன் வந்து எல்லாருமே வந்து எனக்கு மேலே இருக்கிற போர் அடிக்கையா, நான் போய் உலகத்தில் பிறந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சும்மா போர் அடிக்குதுங்கிறதுக்கெல்லாம் சாமி பிறப்பு எடுக்கிறது கிடையாது. அப்போது அது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம். அப்போது இறைவனை வந்து அந்த பிள்ளை ரூபத்தில் பார்க்கணும், குழந்தை வடிவில் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு, மூவர்களுக்கு, எல்லாருக்கும் வந்து ஒரு விருப்பமான ஒரு விஷயமா. அப்போது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது எல்லாருமே அந்த இறைவனை பார்க்கறதுக்காக வரக்கூடிய அந்த நிகழ்வு எப்பவுமே நடக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஒன்று தான் வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இந்த பூமிக்கு வந்து பிறந்த ஒரு நிகழ்வு. அப்போ எல்லாருமே வந்து சாமியை பார்க்க வரும்பொழுது ஈசனாரும் வந்து சன்னியாசி வேடம் பூண்டுட்டு வந்தாராம். அப்போ கரெக்டாக அவர் வந்து கிருஷ்ணரை பார்த்தோன்னே இவர் வந்து ஒரு அடியவராக, சிவன் வந்து அடியவராக அவரை கைகூப்பி வணங்க, கிருஷ்ணர் திருப்பி அவரை பார்த்து கைகூப்பி வணங்கினாராம். இந்த ரெண்டு நிகழ்வை பார்த்து நாரதர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கைகூப்பி வணங்கினாராம். ஏன்னா இவரும் பெரியாள், அவரும் பெரியாள், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லாமல் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு நீ தான் பெரியாள்னு, இன்னொருத்தர் என்ன சொன்னானே நீ தான் பெரியாள்னு சொல்லி, ஓ நீங்கள் ரெண்டு பேருமே பெரியாளியா அப்படிங்கிற மாதிரி நாரதர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைகூப்பி வணங்க, சிவபெருமான் வந்து இல்லை இல்லை நான் தான் பெரிய டிவோட்டி அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, கிருஷ்ணர் எந்த ரூபம் எடுத்தாலும் சரி அந்த ரூபம் அனைத்திற்குமே வந்து நான் ஒரு ஒரு மயங்கி போன ஒரு ஆள், அதில் வந்து நான் மிகுந்த ஒரு பக்தனாகவும் ஒரு ஒரு டிவோட்டியாக வந்து எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் தான் மிகப்பெரிய ஒரு டிவோட்டி, ஸோ பக்தன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அடியவன் அப்படின்னு சொல்லும்பொழுது கிருஷ்ணர் அப்படியே புன்முறுவலோடு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்கள் எனக்கு அடியவர் ஆன அந்த நொடிப்பொழுதே நான் உங்களுக்கு அடியவன் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டாராம். அப்போது என்னென்னா, ஈசனார் வந்து இறைவனுக்கெல்லாம் இறைவன் சொல்லும்பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் அடியவருக்கெல்லாம் அடியவர் அப்படின்னு சொல்கிறாராம். இதிலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, அப்போ கிருஷ்ணர் ஒரு வழியா இல்லை சிவனோட, அதுக்காக இந்த கதையை சொல்லலை, எல்லாமே தான் தான், இந்த படைப்புன்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே தன் ரூபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த அந்த தெய்வத்தினுடைய மனோநிலை எப்படி இருந்தது, எனக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு கீழே தான் என்றைக்குமே நான்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை. சாமியே அப்படி தான் இருக்குது, நம்ம என்னென்னலாம் ஆட்டம் போடுறோம், பண்ணாதே அடக்கத்தோடு இருன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட இந்த ஒரு கதை இது. ரெண்டாவது கதை பார்த்தோன்னா அர்ப்பணிப்பு, அதாவது நம்ம என்ன கேட்குறோமோ கேட்டது நடந்துடும். அந்த கேட்டதுங்கிறது நம்ம கேட்டதுக்கு உண்டான விளைவு அப்படின்னு எதிர்பார்த்தது நடந்திருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அது வரக்கூடாது. அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அது நடக்கணும்னு சொல்லும்பொழுது தான் ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றதுனால தான் நம்மளுக்கு புத்தி வந்து கண்டமேனிக்கு போகுது. ஆனால் கேட்டது நடந்துருச்சு, அந்த நிகழ்ச்சியினுடைய சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. கோபியர்கள் வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து இந்த கோபியர்கள்கிட்ட ஒரு மேக்னெட் மாதிரி, என்ன பண்ணுவாரோ தெரியல, அந்த கோபியர்கள் அவர்கிட்ட அப்படியே மயங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கோபியர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை, கிருஷ்ணருக்கு வந்து உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணருக்காக அறுசுவை உணவு, ஒரு ஒரு உணவை தயாரித்து இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து எல்லா நேரம் செலவு பண்ணி சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் செலவு பண்ணி சூப்பரான ஒரு சாப்பாடு செஞ்சிட்டாங்க. செஞ்சுட்டு நந்த மகாராஜா வீட்டுக்கு, அதாவது அரண்மனைக்கு போகிறாங்க கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு. அது இரவு நேரம் உணவு சரிங்களா, கொடுக்கக்கூடிய நேரம். அப்போது கரெக்டாக போய் அந்த கதவை திறக்கவும் கிருஷ்ணரை வந்து மடியில், யசோதா அம்மா மடியில் வச்சுட்டு அவங்க கையை கழுவி விட்டுட்டு வாயை துடைக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவங்க எல்லாருமே அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கரெக்டாக கோபியர்கள் உள்ளே போகிறதுக்கும் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் நேரம் சரியாக இருக்குது. இவங்களுக்காக கோபியர்களை பார்த்தனும் ஒரு மாதிரி தர்மசங்கடமான ஒரு நிலைமை, அடடா என்னடா பெண்கள் இப்படி வந்துட்டாங்க, இத்தனை நேரம் செஞ்சு அவங்க உணவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சாப்பிட முடியாமல் போச்சு, அவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்குமே, இந்த உணவெல்லாம் வீணாக போகுமே அப்படின்னு அவர்கள் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கோபியர்களுடைய கண் எதையுமே வந்து கவனிக்கல,
கிருஷ்ணரனுடைய முகத்தை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அந்த கோபியர்களுடைய மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த உணவை கீழே வச்சுட்டு அவர்கள் கை தட்டி சந்தோஷமாக பாட்டு பாடி நடனம் ஆட ஆரம்பித்தாங்களாம். அப்போ யசோதாம்மா என்ன கேட்குறாங்கன்னா, என்னம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சீங்க, அந்த செஞ்ச வேலைக்கு உண்டான பலன் கிடைக்கல, அந்த உணவு வீணாகுது, இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இப்படி கை கொட்டி சந்தோஷமாக சிரித்து பாட்டு பாடி நடனம் ஆடுறீங்களே, எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்பொழுது கோபியர்கள் சொன்னாங்களாம், நாங்கள் உணவு சமைச்சதுக்கு உண்டான ஒரே நோக்கம் என்னென்னா, கிருஷ்ணர் வந்து அந்த உணவை உண்டு முடித்து அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ அறுசுவை உண்டு முடிக்கும் உணவை உண்டு முடிக்கும்பொழுது அந்த முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு. நாங்கள் கரெக்டாக கதவை திறந்த உடனேயே நாங்கள் பார்த்தது அந்த அறுசுவை உணவை உண்டு முடித்து அந்த முகம் எப்படி மலர்ந்துருக்குமோ அந்த முகத்தை தான் நாங்கள் பார்த்தோம். எங்கள் உணவு உண்டா என்ன, நீங்கள் கொடுத்த உணவு உண்டா என்ன, உண்டு முடித்த உடனே அந்த முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சோம், கிடச்சிருச்சு, அவ்வளவுதான் எங்களுக்கு கிடைச்ச வேண்டினது கிடச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தில் நாங்கள் ஆடிப்பாடி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு பக்குவமான ஒரு இது இல்லை, சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனோநிலை நம்ம வந்து வளர்த்திக்கணும் உண்மையாலுமே. இல்லை நான் கேட்டது கிடச்சிருச்சு, ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னு புலம்புற நேரத்தில் கேட்டது கிடச்சிருச்சுங்கிறத எப்படி ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க பாருங்கள். எனிவே மூணாவது விஷயம் பார்த்தோம்னா, சாமி என்றைக்குமே நமக்கு ஒரு குருஸ்தானத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம கேட்குற வேண்டுதெல்லாம் பார்த்தீங்க, இல்லை நம்ம வைக்கக்கூடிய அந்த சபதமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது. அப்போ அப்படி ஒரு பக்தனாக இருந்து இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது இந்த வானத்தையும் பூமியும் வில்லா வளச்சும் கூட நமக்கு வேணுங்கிற ஒரு வேலையை சாமி செஞ்சு கொடுக்குறோங்கிற ஒரு நிலைமை வரும், அனுபவப்பட்டிருப்போம். அதாவது எப்படா இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி, ஆனால் நடந்திருக்கும், நம்ம நினச்சது நினச்ச மாதிரியே நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து அதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. என்னென்னா, மகாபாரத போர் நடந்துகிட்ருக்கு. அபிமன்யு வந்து அர்ஜுனனுடைய பையன், அபிமன்யு வந்து சக்கரவியூகத்தில் வீழ்த்திடுறாங்க. அந்த சக்கரவியூகம் போட்டு அபிமன்யுவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொன்னது வந்து கௌரவர்களுடைய ஒரே தங்கையான துஷலா. ஸோ அவர் அவங்களுடைய கணவரான ஜெய்த்ரத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த நாள் போர், அந்த ஒரு நாளைக்குள்ளே நான் ஜெய்த்ரத்தை வீழ்த்தியே தீர்றேன், அப்படி வீழ்த்தலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து தீயிட்டு நான் என்னை கொளுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி சபதம் பூண்டுறார். அன்றைக்கு நாள் போர் முடியுது. அடுத்த நாள் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே கௌரவர்கள் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஜெய்த்ரத்தை வந்து நடுவில் நிறுத்திடுவோம். ஸோ சுற்றி வந்து எல்லா மிகப்பெரிய ஒரு படை பரிவாரத்தை வந்து குவிச்சு நிறுத்திடுவோம். ஸோ அர்ஜுனன் ஒரு ஆள் நான் தனியாக தானே வீழ்த்தினேன் அப்படின்னு சொன்னால், ஸோ 10,000 பேர்த்தை தாண்டி அங்கே வர்றதுங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காத ஒரு விஷயம். ஸோ ஜெய்த்ரத் வந்து காப்பாற்றிடலாம், ஜெய்த்ரத்தை காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் ஒருத்தன் செத்தான், இது ஒன்று. ஒருவேளை அப்படியே ஜெய்த்ரத் வந்து அர்ஜுனன் வந்து ஜெய்த்ரத்தை கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னால், யார் அந்த அவருடைய தலை வீழுது இல்லையா, ஸோ யார் கைப்பட்டு கடைசியாக அந்த தலை இப்படி வீழுதோ அவர்களுடைய தலை வந்து 1,000 துண்டுகளாக வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெய்த்ரத்தினுடைய அப்பா ஒரு வரம் கொடுத்துருப்பார். ஸோ ப்ராக்டிக்கலாக ஜெய்த்ரத்தை யாரும் கொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு சொன்னால், விருதாக்ஷாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போது இது எல்லாமே, அப்போது ஒரு ஜெய்த்ரத் காப்பாற்றிடலாம், தங்கச்சியினுடைய கணவனை காப்பாற்றிடலாம் மச்சான் தானே, ஒருவேளை இறந்தாலும் கூட அர்ஜுனனும் செத்துருவான். ஸோ எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரே கல்லில் ரெண்டுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு ஃபன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அன்றைக்கி ராத்திரி சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போர் தொடங்குது. 100,000-ஆயிரக்கணக்கான பேரை வீழ்த்தி வீழ்த்தி அர்ஜுனர் போய்கிட்டே இருக்கார். ஆனால் ஜெய்த்ரத்து கண்ணுக்கு கூட தெரியல, அவர் எங்கேயோ இருக்கார். அவ்வளோ பெரிய கூட்டம், போராளிகள் இருக்கக்கூடிய கூட்டம். இதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதாவது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்னென்னா ஒரு சின்ன ஒரு சூழ்ச்சி பண்ணுறார், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைச்சிட்றார். அப்போது சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் விளக்கிட்டு ஜெய்த்ரத் முன்னாடி வந்துட்டு, நம்மளுக்கு தான் அவர் எக்காலம் இருக்குமே, அத்தியா நான் இவ்வளோ பெரியால் நீ செத்தரா, நீ போய் தீ குளிப்போ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நின்னோன்னு அவர் சுதர்சன சக்கரத்தை வெளியெடுத்துறார். இன்னும் பகல் பொழுது இருக்குது அப்படின்னோடனே கரெக்டாக இன்றைக்கி நீ செத்தரா அப்படின்னு சொல்லி இவர் அம்ப ஓங்கவும் ஜெய்த்ரத் ஓடவும் கிருஷ்ணர் டக்குன்னு தடுத்து நிறுத்தி, இங்கே பாரு அவர் இந்த நீ அம்பு எய்யறதனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தலை துண்டிக்கப்பட்டு அந்த தலை வந்து அந்த ஜெய்த்ரத்தினுடைய அப்பா இருக்கார்ல அவர் மடியில் போய் உழுகிற மாதிரி நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அர்ஜுனனும் அதுக்கேற்ற மாதிரியே அம்பு எய்ய வந்த வேகத்தில் அந்த தலை துண்டிக்கப்பட்டு அவனுடைய மடியில் போய் விழுக, அவர் தவத்தில் இருக்கார், டக்குன்னு பொத்துன்னு அவர் மடியில் விழுக யாரா அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய மகனுடைய தலை அப்படி விருட்டுன்னு அவர் எந்திரிக்க போகும் அந்த மடியிலிருந்து தலை வந்து கீழே விழுந்துருது. ஸோ யார் கை கடைசியாக பட்டு அந்த தலை கீழே விழுகுதோ அவருடைய தலை
ஆயிரம் துண்டுகளாக வெடித்து சிதறும் அப்படிங்கிறதான் வரம். அவங்க அப்பாவுடைய தலையும் அந்த இடத்துல வெடித்து சிதறப்படுகிறது. ஸோ இது ஏன் அவங்க அப்பாவை போய் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. ஸோ ஏன்னா அதனுடைய பேக் ஸ்டோரி எனக்கு தெரியல. ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரு மாதிரி லூஸ்தனமாகவோ நம்மளால் இயலாத ஒரு காரியம் கேனத்தனமாக ஒரு சில சத்தியங்கள் பண்ணிடுவோம், ஆனால் என்னுடைய பக்தன் எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சத்தியத்திற்காக இறைவன் என்ன வேணாலும் பண்ணுவார். அதாவது இந்த வானத்தையும் பூமியும் வில்லா வளைக்கணுன்னாலும் வளைச்சும் கூட நமக்கு வந்து உதவி செய்வார். ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு செய்தி தான் இது. அடுத்த ஒரு கதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கௌரவர்கள் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, கிருஷ்ணரை வந்து கூப்பிட்டு வருவோம், கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருவோம். அப்போ அவர் போதையில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி ஏதாவது விஷயங்களை போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி, என்ன வாக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட அந்த சாராயம் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கிருஷ்ணரையும் அழைச்சாச்சு, பார்ட்டி போயிட்டுருக்கு. அப்போது துரியோதனுடைய மனைவி பேர் என்னென்னா பானுமதி. இந்த பானுமதி பார்க்குறதுக்கு மிகுந்த அழகுடைய பெண்ணா, அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் பானுமதி பார்க்குறதுக்கு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் தண்ணி அடிக்கிறது இன்றைக்கி சரி, அதை நான் கமெண்ட் பண்ணேன்னா அது ஒரு பிரச்சனை வேறு. அப்போது அன்றைக்கி என்னென்னா அந்த பார்ட்டி, ஸோ நீயும் ஒரு லைட் அப்படி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பானுமதி கொஞ்சம் எடுத்தோன்னா பழக்கம் இல்லாதது இல்லையா, அதனால் போதை தலைக்கிற எல்லாருமே குடிச்சு போட்டு மாட்டையிட்டாங்க. தலைவருக்கு எங்கே நடக்குதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சோன்னே அவர் வாட்டுக்கு ஹீஸ் மெயின்டைனிங் ஸ்கூல். அப்படி இருக்கும்பொழுது பானுமதி என்ன ஆகிறா, அந்த போதை தலைக்கேறும் பொழுது கிருஷ்ணர் மேலே அப்படியே வந்து விழுந்துட்டு தன் கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய காதலை வந்து இப்படி வெளிப்படுத்தி, ஸோ கடைசியாக அது எங்கே போய் நிற்க போகுது அப்படி சொல்லும் பொழுது கிருஷ்ணருக்கு புரியுது, இது அந்த பெண்ணினுடைய உண்மையான குணம் கிடையாது, அவள் அந்த வேலை உள்ளே போனது பண்ணுற வேலை. அதனால் ஒரு குழந்தையை தூக்குற போல் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் தன்னுடைய அந்த மாமியார், ஸோ அவங்களுடைய அரண்மனையில், யார் காந்தாரியினுடைய அறை இருக்கும்ல, அந்த அறையில் படுக்க வச்சுட்டு காந்தாரிக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். காலையில் எந்திரிச்சோன்னு தான் பானுமதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது புரிஞ்சோன்னே, அந்த நொடிப்பொழுதுலேருந்து பானுமதி வந்து கிருஷ்ணருக்கு பயங்கரமான ஒரு டிவோட்டியாட்ட. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன நடந்திருந்தாலும் அடுத்த நாள் அந்த சுயநினைவு வரும்பொழுது அந்த பெண் வந்து மிகுந்த வருத்தப்படுவாங்கிறது கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் செத்தே போயிருங்க. அப்போது அவர் பாருங்கள், ஒரு குழந்தை மூலம் தான் அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னே, தன்னுடைய மானத்தை காப்பாற்றின அவரு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான டிவோட்டி ஆயிடுச்சா பானுமதி. அப்போது தவறான ஒரு இடத்துலையும் கூட தன்னுடைய அந்த ஒரு தனக்கு ஒரு சபலம் நேரப்படக்கூடிய அந்த இடத்துலையும் கூட அந்த ஒரு சத்தியமும் அந்த ஒரு நேர்மையும் அந்த நல்ல ஒரு குணமும் அங்கே அழுக்கே இல்லைங்க. உள்ள அழுக்கு இருந்தால் தானங்க அந்த விளக்கமெல்லாம் கொடுக்கறதுக்கு, அங்கே உள்ள ஒன்றுமே அழுக்கே இல்லை, அங்கே தேவைகள்னு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே குழந்தையாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் இதுதான். கிருஷ்ணர் வந்து ஜாலியாக எல்லாருமே சிரித்து பேசி விளையாண்டார்னு சொல்லி இது பண்ணுறோம்ல, ஆனால் அவருடைய அந்த ஒரு மனசு எந்த மாதிரி இருந்ததுன்னு நம்ம யாருமே பார்க்குறதே இல்லை. கடைசி இன்னும் ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். கிருஷ்ணர் வந்து சத்யபாமா வீட்டுக்கு போகிறார். அப்போது சாமி வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன தான் புருஷனாக இருந்தாலும் தினமும் வீட்டுக்கு சாப்பிட வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் அதுவும் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தன் கணவன் வரும்பொழுது அவருக்கு வந்து நல்ல ஒரு உபசரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யபாமா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி உணவெல்லாம் பரிமாறியாச்சு. சாமி இப்படி சாப்பிட்ருக்க அந்த கையில் வந்து சோறு அப்படியே இருக்க அந்த உதறக்கூடாமல் திடீர்னு இருந்தாப்பில் டப்புன்னு இப்படி ஒரு பக்கம் பார்த்தாராம். வேகமாக அந்த கதவை திறந்துட்டு இப்படி ஓடினாராம். இருங்க ஏன் போகட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க, இல்லைல்ல என்னுடைய பக்தன் ஆபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவசரமாக இப்படி போனாராம். கதவு வரைக்கும் போயிட்டு பேசாமல் திரும்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரான். என்னங்க நடந்தது, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, இங்கே என்ன நடந்தது அப்படின்னோடனே, இல்லைல்ல காட்டில் என்னுடைய பக்தன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய மூச்சு கூட கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் வந்துக்கிட்டே இருக்கும், அவன் வாய் ஓயவே ஓயாது. கரெக்டாக அவன் ஒரு மரத்துக்கடையில் அப்படியே அந்த இளவாடுறதுக்கு அப்படியே அமைதி அப்படியே படுத்துருந்தான். அப்போ அங்கே ஒரு புலி ஒன்று வந்தது, அவனை காப்பாற்றணுமேன்னு சொல்லி ஓடுனேன். அவன் வந்து அந்த புலியை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்துட்டான். பரவாயில்ல, அவன் அவன் காப்பாற்றிக்குவான் போல், என்னை மறந்துட்டான் ஒரு செகண்டில், நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹாஃப் டிவோட்டி அப்படின்னு வந்துடுது. எல்லா நேரத்துலேயும் இறைவனே காப்பாற்றுவார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன சறுக்குனதுனால அந்த இறைவனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஒரு பக்தன் தள்ளப்பட்டுட்டான். யாருனால, அவனாலேயே. ஸோ இதனால் இதெல்லாம் என்ன புரிய வருது, நம்மளுடைய மனோநிலை சரியாக இருக்கணும், நம்பிக்கை அப்படிங்கிறதும் இதை நம்ம தான் நம்ப ஆரம்பிக்கணும். சாமிங்கிறத நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன மூக்கு மூளைக்கு போனாலும் சரி, அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாளவும் குறையக்கூடாது. அடுத்தது, சாமியே ஆனாலும் சரி, அவரே எவ்வளோ தனுவாக வந்திருக்கிறாரு, நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஒரு விட்டு துண்டு, நம்ம எந்த ஆட்டம் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து
ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயங்கிறது மாதிரி நிறைய செய்திகளை எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய கதைகள் தான் இது எல்லாமே. இது கிருஷ்ணரோ இல்லை ராதாவோ ருக்மணியோ இல்லை சத்யபாமாவோ துரியோதனை மகாபாரதம் அர்ஜுனன் இந்த மாதிரி கேரக்டர்ஸை விட்டுட்டு அந்த செய்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே டேக் ஹோமுக்கு அதுவே நம்மளுக்கு போதுமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. தலைவரும் ஹாப்பி பிறந்த நாளில் சந்தோஷமாக இருந்திருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நேர்களை அவங்க நிதிலன் தண்டபாணி, நன்றி. Thank you.